வெல்கம் ஆல். ஹலோ, இப்போ வந்து வெள்ளைப்பூடு ரசம் வைக்கிறேன். வெள்ளைப்பூடு ரசம் உடம்புக்கு நல்லது, எப்போ பார்த்தாலும் சாம்பார் பருப்பு ரசம் அப்படி வைக்கிறதுக்காக. அதுக்கு பதிலாக சனிங்காயில் வெள்ளைப்பூடு ரசம் வச்சா உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இலுப்பச்சட்டில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயெல்லாம் ரொம்ப வேண்டாம், இது ரொம்ப சீக்கிரம் சாமானை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சாதம் வடிச்சிட்டு உடனே செஞ்சு எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்தால் கூட செஞ்ச உடனே சாப்பிட்றலாம். பூண்டு ரசம் வைக்க போகிறேன். பூண்டுக்கு வேணுங்க சா பூண்டு ரசம். ஓகே, இன்க்ரீடியன்ஸ் டொமேட்டோ, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், பெப்பர் குமின் பவுடர் அண்ட் கார்லிக், ரெட் சில்லி, டாமரின் பேஸ்ட். ஓகே, இதில் எண்ணெய் காஞ்சோடனே கடுகை போட்டுக்கிறேன். கடுகு போட்டு கொஞ்சம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு வெடிச்சிடும். அதுக்கு 2 பட்டை மிளகாய் போடுறேன். ஏன்னா இது வந்து மிளகா பொடி போட அந்த ரசம் வைக்கிறதுனால இந்த ஃப்ளேவர் வேணுங்கிறது 2 பட்டை மிளகாய். பட்டை மிளகாய் இது பண்ணின உடனே அதுக்கு வேணுங்கிற கருவேப்பிலை, கருவேப்பிலோட 4 வெள்ளைப்பூடு வந்து நச்சுக்கு வச்சுருக்கேன். நான் பூண்டுலாம் ரொம்ப இருந்தால் முன்னாடி வேக போட்டுக்கிறேன், அப்படி இல்லைன்னா லேசாக நச்ச பூண்டு இருந்தாலே போதும். லேசாக வதங்கினோடனே இதுக்கு வேணுங்கிற தக்காளி, தக்காளிக்கு அப்புறம் மிளகு, மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் ரொம்ப நொறு நொறு ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக மிளகு கொஞ்சம் கூட 2 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஒரு பரப்பு பண்ணிட்டு கொஞ்சம் பரப்பிட்டு கொஞ்சோண்டு இதுக்கு வேணுங்கிற புளி, புளி அதாவது ஒரே ஒரு சொலை புளியை வந்து முன்னாடி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணில். அந்த புளித்தண்ணை விடுறேன், வேகும்போதே அதுக்கு வேணுங்கிற உப்பு போடுவோம். நம்ம 1 ஸ்பூன் உப்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு இதுக்கு வேணுங்கிற மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு. மஞ்சப்பொடி போட்டால் நல்லா கலர் ஆகும், உடம்புக்கு நல்லது. போட்டுட்டு நமக்கு ரசம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணு. இப்போ இது வந்து ஒரு 4 பேருக்கு காணுங்கிற அளவு ரசம் வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இதுக்கு வேணுங்கிற கொத்தமல்லி, ஒரு பாதி கொத்தமல்லி இப்போ போட்டுட்டு பாதி கொத்தமல்லி இறக்கி ஊற்றின உடனே போடணும். அது நல்லா இருக்கும். ரசம் வச்ச உடனே உடனே வந்து பாத்திரத்தில் மாற்றின உடனே ரசத்தை வந்து தட்டு போட்டு உடனே மூடிடணும். மூடினாதான் அந்த ரசம் வந்து தெளிஞ்சு வரும், இல்லாட்டி அது குட உடனே குழந்தே இருக்கும். அதனால் ரசத்தை பாத்திரத்தில் போட்டோடனே உடனே மூடி வச்சுருங்க. தேங்க் யூ ஆல், ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இப்போ ரசம் நல்லா கொதி வந்துடுத்து, ரொம்ப பொங்கி வர வேணாம். கொதிக்கும் போதே எடுத்து இதை மூடி வச்சிடணும். மூடின உடனே உடனே கட்டை போட்டு லாக் பண்ணிடுங்க. அப்போ தான் ரசம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தெளிஞ்சு அந்த வாசம் எல்லாம் வெளியில் போகாமல். தேங்க் யூ ஆல், ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.